வெல்கம் டு முனீஸ்வரன் நாட் நாட்டட் கிளாஸஸ் நான் பார்த்தீங்கன்னா வரைகிறக்கும் டியூனர்ஸ்லேருந்து வர இருக்கிற எஸ்ஐ எக்ஸாமுக்கான இம்பார்ட்டண்ட் கொஸ்டின்ஸ் வந்து பார்த்துட்ருக்கோம். நம்ம சிலபஸில் என்ன கொடுத்துருக்கோம் பார்த்துட்ருக்கோம். முன்ன கிளாஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி ரெண்டு போட்டிருக்கோம். இப்போ பார்க்க போகிறது ஹிஸ்ட்ரி. ஹிஸ்ட்ரியில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா சிந்து சமவெளி அப்படின்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. அதாவது சிந்து சமவெளியிலேருந்து தற்போது வரைக்கும் என்னென்ன நடந்திருக்கு, காலக்கோடுகள் அதனுடைய காலக்கோடுகள்லாம் என்ன நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நம்ம கொஸ்டின் டைப்லேயும் எடுப்போம், ப்ளஸ் கிளாஸும் அப்படியே நடத்தலாம். ஃபஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். நதிக்கரை நாகரிகங்கள் என அழைக்கப்படுவது யாவைன்னு சொல்லி சொல்கிறாங்க. அதாவது உலகில் தோன்றிய முதல் நான்கு நாகரிகங்கள் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த நாலு நாகரிகங்கள் தான் உலகில் தோன்ற முதல் நாகரிகம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்த நாலு நாகரிகம் பார்த்திங்கன்னா நதிக்கரை நாகரிகம் அப்படின்னு சொல்லி அழைப்பாங்க. ஏன்னா நதிக்கு ஓரம் நதிக்கரை ஓரம் வாழ்ந்ததுனால பார்த்திங்கன்னா இதை நதிக்கரை நாகரிகம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதில் தொன்மையான நாகரிகம் எதுன்னா முதல் தோன்ற மெசபடோமிய நாகரிகம் தான் வந்து தொன்மையான நாகரிகம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதோடைய காலமெல்லாம் பார்க்கலாம். மெசபடோமிய பார்த்திங்கன்னா 3500 வரைக்கும், அதாவது கிமு கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பு, அதாவது பொது ஆண்டு முன்பு இப்போ சொல்லுவாங்க. சிந்து சமவெளி நாகரிகம் வந்து 3300-1900, எகிப்து நாகரிகம் வந்து கிமு 3100-1100, சீன நாகரிகம் கிமு 1700-1122. இது வந்து இவை அனைத்தும் இவை அனைத்தும் பார்த்திங்கன்னா நதிக்கரை நாகரிகங்கள் அப்படின்னு சொல்லி அழைக்கிறாங்க. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். உலகில் மிக தொன்மையான நாகரிகம் எதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. உலகில் மிக தொன்மையான நாகரிகம் எதுன்னு கேட்டிங்கன்னா மெசபடோமியா. ஏன்னா இதுதான் முதல்ல தோன்ற நாகரிகம் வந்து மெசபடோமியா. இந்த மெசபடோமியா நாகரிகத்தில் பார்த்திங்கன்னா பலவிதமான கண்டுபிடிப்புகள்லாம் நடந்திருக்கு. அதாவது இந்த மெசபடோமியா நாகரிகத்தில் பார்த்திங்கன்னா பலவிதமான கண்டுபிடிப்புகள்லாம் இருந்திருக்கு. என்னென்ன கண்டுபிடிப்புகள்லாம் இருந்திருக்கு பார்த்திங்கன்னா சக்கரத்தை கண்டுபிடிச்சது பார்த்திங்கன்னா சுமேரியர்கள். அதாவது இந்த மெசபடோமிய நாகரிகத்தில் சேர்ந்த ஒரு நாகரிகம் தான் வந்து சுமேரிய நாகரிகம். அந்த நாகரிகத்துக்காரர் தான் பார்த்திங்கன்னா நம்ம இப்போ பயன்படுத்தக்கூடிய சக்கரத்தை கண்டுபிடிச்சதே பார்த்திங்கன்னா இவங்க தான், சுமேரியர்கள் தான் சக்கரத்தை கண்டுபிடிச்சாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கியூனிஃபார்ம் எழுத்து முறை, அதாவது கியூனிஃபார்ம்ன்ற எழுத்து முறை பார்த்திங்கன்னா அந்த சுமேரியர்கள் தான் உருவாக்குறாங்க. இதெல்லாம் எதை சேர்ந்ததுன்னு பார்த்திங்கன்னா இந்த மெசபடோமிய நாகரிகத்தை சேர்ந்தது தான். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அசிரிய பேரரசு. அசிரிய பேரரசு பார்த்திங்கன்னா உலகின் முதல் இராணுவ அரசுன்னு சொல்லி சொல்கிறாங்க. ஏன்னாக்கா அவங்க வந்து ஒரு வலிமையான இராணுவ சக்தியாக உருவாகிறதுக்கு காரணம் என்னென்னு பார்த்திங்கன்னா இரும்பு தொழில்நுட்பத்தை வந்து இவங்க நன்கு வந்து பயன்படுத்தியிருக்காங்க. மெசபடோமிய நாகரிகத்தில் உள்ளே இருக்கிறவங்க தான் இதெல்லாம் சுமேரியர்கள், அசிரியர்கள், பாபிலோனியர்கள்னு பார்த்திங்கன்னா பல நாகரிகம் இருக்குது. அப்படி எடுக்கிறப்ப பார்த்திங்கன்னா அவங்கெல்லாம் இதெல்லாம் பங்களிப்பு கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா பாபிலோனியர். பாபிலோனிய அரசர் பார்த்திங்கன்னா அமிராபி. அமிராபி சட்டத்தொகுப்பெல்லாம் வந்து அந்த காலத்துலேயே மிக கடுமையாக எழுதியிருக்காரு. அது கண்ணுக்கு கண், பல்லுக்கு பல் அப்படின்ற சொல்கிற சட்டத்தொகுப்பெல்லாம் எழுதியிருக்காரு. என்னன்னாக்கா உன் கண்ணை நீ எடு, என் கண்ணை நீ உடைச்சினா நான் உன் கண்ணை உடைப்பேன், என் பல்லை நீ உடைச்சினா உன் பல்லை நான் உடைப்பேன் அப்படின்ற சட்டத்தொகுப்பெல்லாம் வந்து அமிராபி வந்து எழுதியிருக்காரு. இதெல்லாம் அந்த காலத்தை சேர்ந்தது பார்த்திங்கன்னா மெசபடோமிய நாகரிகத்தை வந்து சேர்ந்தது. அதனால தான் இது வந்து உலகின் மிக தொன்மையான நாகரிகம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. உலகில் தோன்றிய முதல் காவியமான கில்காமேஷ் அப்படின்ற கில்காமேஷ்ன்ற நாடகத்தை பார்த்திங்கன்னா இந்த மெசபடோமிய நாகரிகத்தில் தான் எழுதப்பட்டது. அதனால தான் இது வந்து உலகின் மிக தொன்மையான நாகரிகம் மெசபடோமிய நாகரிகம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்த நாகரிகம்ன்ற சொல் எதிலிருந்து பெறப்பட்டதுன்னு பார்த்திங்கன்னா சிவிஸ். சிவிஸ் என்ற லத்தீன் சொல்லிலிருந்து பெறப்பட்டது தான் வந்து இந்த நாகரிகம்ன்ற சொல். அரப்பாவிற்கு முதல் முதலில் வருகை தந்தவர் யாருன்னு கேட்குறாங்க. அதாவது அரப்பாவுக்கு நிறைய பேர் வராங்க, ஆனால் அரப்பாவை பற்றி யாரும் கண்டுபிடிக்கல. அது யார் உண்மையாக கண்டுபிடிச்சது அப்படின்னு சொல்லி தான் பார்க்கலாம். அரப்பாவுக்கு முதல் முதல் வருகை தந்தவர் யாருன்னு கேட்டிங்கன்னா சார்லஸ் மேசன். அரப்பாவின் இடிபாடுகளை கண்டுபிடித்தவர் யாருன்னு கூட கேட்கலாம். அரப்பாவின் இடிபாடுகளை கண்டுபிடித்த யாருன்னு கேட்டிங்கன்னா சார்லஸ் மேசன். அதாவது ட்ரெயின் ரூட்டு போகிறதுக்காக என்ன பண்ணுறாங்க, அரப்பாவெல்லாம் இடிக்கிறாங்க. அப்போல்லாம் பார்த்திங்கன்னா செங்கற்கள்லாம் கிடைக்குது. அது அந்த தண்டவாளம் போகிறப்ப பார்த்திங்கன்னா செங்கற்கள்லாம் கிடைக்குது, ஆனால் அது வந்து இவங்கெல்லாம் பெருசாக எடுத்துக்கல. அது வந்து ஃபஸ்ட்டு யார் பார்க்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா சார்லஸ் மேசன் தான் பார்க்குறாரு. அடுத்து பார்த்தீங்கன்னா 1831 அம்ரி என்னும் அரப்பா பண்பாட்டோடு தொடர்புடைய இடத்திற்கு வருகை தந்துறியான்னு பார்த்தீங்கன்னா அலெக்சாண்டர் ஃபன்ஸ். அலெக்சாண்டர் ஃபன்ஸ்ன்றது பார்த்திங்கன்னா 1831 அம்ரி இன்னும் அரப்பா பண்பாடோட தொடர்புடைய இடத்திற்கு வராரு. ஆனால் அவரும் பார்த்திங்கன்னா அரப்பாவை பற்றி எந்த ஒரு பயன்பாடையும் கண்டுபிடிக்கல. அலெக்சாண்டர் ஃபன்ஸ் அவரும் பார்த்திங்கன்னா சும்மா வந்து பார்த்துட்டு ஏதோ செங்கல் தானே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவரும் போகிறாரு. அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா லாகூரிலிருந்து முல்தானுக்கு ரயில் பாதை அமைப்பதற்காக அரப்பா அழைக்கப்பட்டதுன்னு சொல்லி கேட்குறாங்க. சரியாக தவறால
லாகூர் டு முல்தானுக்கு ரயில் பாதை அமைப்பிற்காக அறப்பா அழிக்கப்பட்டதுன்னு சொல்லி சொல்கிறாங்க. அதான் தண்டவாளம் போடுறதுக்காக, ரயில் பாதை தண்டவாளம் போடுறதுக்காக பார்த்திங்கன்னா அறப்பா அழிக்கப்பட்டது. இப்பகுதியிலிருந்து ஒரு முத்திரை இந்திய தொழில் அளவீட்டுத் துறையின் முதல் அளவையாரான கன்னிங்காமுக்கு கிடைக்கிறது. அதாவது இந்திய தொல்லியல் துறைக்கு முதல் அளவையாளர் யாருன்னு கேட்டிங்கன்னா அலெக்சாண்டர் கன்னிங்காம். அவருக்கு வந்து இந்த பகுதியில் பார்த்திங்கன்னா ஒரு முத்திரை கிடைக்குது. இந்த முத்திரை கிடைச்சதுக்கப்புறம் தான் அவர் என்ன பண்ணுறாருன்னா இந்திய தொழில் துறைன்னு ஒன்று உருவாக்கலாம் அப்படின்னு சொல்லி உருவாக்குறாரு. அப்போ இது ரெண்டுமே சரிதான். அடுத்த க்வெஸ்சன் பார்த்தீங்கன்னா, இந்த அலெக்சாண்டர் கன்னிங்காம் பார்த்தீங்கன்னா எந்தெந்த டைம்லலாம் பார்த்தீங்கன்னா அறப்பாவை பார்வையிடறாருன்னு பார்த்தீங்கன்னா 1853, 1856, 1875 அறப்பா வந்து பார்வையிடுறாரு. ஆனால் அதனுடைய முக்கியத்துவத்தை வந்து கண்டுபிடிக்க முடியல. அது யாருன்னு பார்த்தீங்கன்னா அலெக்சாண்டர் கன்னிங்காம். இந்த 1850 தான் ரொம்ப முக்கியம். ஏன்னா இது வந்து பார்த்திங்கன்னா லாகூர் டு கராய்ச்சி, அதாவது லாகூர் டு கராய்ச்சியில் பார்த்திங்கன்னா தண்டவாளம் போகிறதுக்காக இப்போ இது பண்ணுறாங்க. அப்போ தான் பார்த்திங்கன்னா அதிகப்படியான சுட்ட சிங்கங்கள் வந்து கிடைக்குது. அப்படி கிடைக்கிறப்ப தான் பார்த்திங்கன்னா அதனுடைய முக்கியத்துவத்தை வந்து அலெக்சாண்டர் கன்னிங்காம் வந்து முயற்சி எடுக்கிறார். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 1861 இந்திய தொழில் துறை அப்படின்னு சொல்லி ஒன்று உருவாக்குறாரு. இந்த லாகூர் டு கராய்ச்சி போகிற ரயில் ட்ராக் போகிறப்ப பார்த்திங்கன்னா தான் அதிகப்படியான செங்கல் கிடைக்கிது. அவங்களுக்கு வந்து முக்கியத்துவத்தை வந்து உணர்கிறாரு. அடுத்த கஷ்டின்னு பார்த்தீங்கன்னா இந்திய தொழில்துறை தலைமையகம் எங்கே உள்ளதுன்னு கேட்டிருக்காங்க. அது பார்த்திங்கன்னா நியூ டெல்லி. இந்திய தொழில்துறை தலைமையகம் இப்போ எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நியூ டெல்லி. தொழில்துறை யார் உதவியுடன் நிறுவப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா அலெக்சாண்டர் கன்னிங்காம். 1861 வந்து அவர் தான் வந்து உருவாக்கியிருக்கார். அடுத்த கொஸ்டின் பார்த்திங்கன்னா 1902 இந்திய தொழில் தலைமை இயக்குநராக பொறுப்பேற்றவர் யாருன்னாக்க சார் ஜான் மார்ஷல். 1902 இந்திய தொழில்துறை தலைமை இயக்குநராக பொறுப்பேற்றவர் வந்து சார் ஜான் வந்து மார்ஷல் ஆகிறார். 1902 இந்திய தொழில் தலைமை இயக்குநராக பொறுப்பேற்றவர் யாருன்னு கேட்டால் சார் ஜான் மார்ஷல். அவர் தான் வந்து பார்த்திங்கன்னா 1902 பார்த்திங்கன்னா இந்திய தொழில் தலைமை இயக்குநராக பொறுப்பேற்கிறாரு. இவர் பொறுப்பேற்றதுக்கு அப்புறம் தான் பார்த்திங்கன்னா சிந்து சமவெளி நகரத்தினுடைய முக்கியத்துவத்தை வந்து உணர்றாரு. முக்கியத்துவம் உணர்ந்து பார்த்திங்கன்னாக்கா என்ன பண்ணுறாருன்னா 1920 அறப்பாவை வந்து அகழ்ந்தெடுக்கணும், அதாவது அதை ஆராய்ச்சி பண்ணி ஆகணும், ஆராய்ச்சி பண்ணி என்னென்னலாம் இருக்குது அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கணும்னு சொல்லி இவர் தான் சார் ஜான் மார்ஷல் தான் வந்து முயற்சி எடுக்கிறார். இவர் முயற்சி எடுத்ததுனால மட்டும்தான் நம்மளுக்கு அறப்பா நாகரிகத்துடைய முக்கியத்துவம் வந்து கிடைச்சிது. இவர் முயற்சி எடுக்கலைனாக்க அறப்பாவுடைய முக்கியத்துவம் வந்து நம்மளுக்கு கிடைச்சிருக்காது, அதாவது சிந்து சமயருடைய முக்கியத்துவம் வந்து நமக்கு கிடைச்சிருக்காது. அதுக்கு காரணம் யாருன்னு கேட்டிங்கனாக்கா சார் ஜான் மார்ஷல் தான். இவர் தான் வந்து பொறுப்பாக வந்து ஆராய்ச்சி பண்ணணும், இங்கெல்லாம் எதுவும் எப்படி வந்துச்சு, செங்கல் எல்லாம் எப்படி வந்துச்சு, இதெல்லாம் எப்படி கிடைச்சிது அப்படின்னு சொல்லி வந்து இவர் முயற்சி எடுக்கிறார். இவர் முயற்சியால் தான் பார்த்திங்கன்னா இந்திய தொழில்துறை வந்து மேலும் வளர்ச்சி அடைந்தது. அறப்பாவும் மொகஞ்சதாரமும் வந்து சிந்து சமவெளி நாகரிகம் சேர்ந்தது அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கிறார். அடுத்தது சரியா தவிர, பழைய பஞ்சாபின் மான்கோமரி மாவட்டத்தில் ராவி சட்லஜ் ஆறுகளுக்கு இடையே அகழ்ந்தெடுக்கப்பட்டது வந்து அறப்பான்னு சொல்லி சொல்கிறாங்க. அதாவது பழைய பஞ்சாப்னால் அப்போடைய பாகிஸ்தான். முன்னெல்லாம் இந்தியா பாகிஸ்தான் தனியாக கிடையாது, எல்லாம் ஒன்றா இருந்த இந்தியா மொத்தமாக இருந்தது தான். இப்போ தான் இந்தியா பாகிஸ்தான் சொல்லி சுதந்திரத்துக்கப்புறம் பிரித்தது. அப்போது பழைய பஞ்சாப் மான்குமாரி மாவட்டத்தில் ராவி சட்லஜ் ஆறுகளுக்கு இடையே அகழ்ந்தெடுக்கப்பட்டது தான் அறப்பா என சின்னம். இது எப்போ கண்டுபிடிக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா 1921 தான் வந்து கண்டடைகிறாங்க. 1921 வந்து அறப்பாவை கண்டுபிடிக்கிறாங்க. அதாவது சிந்து சமவெளி நாகரிகத்தில் முதல்ல கண்டுபிடிக்கப்பட்டது பார்த்திங்கன்னா அறப்பா நாகரிகம். 1921 கண்டுபிடிக்கிறாங்க. அதனால தான் வந்து சிந்து சமவெளி நாகரிகத்தை பார்த்திங்கன்னா அறப்பா நாகரிகம் அப்படின்னு சொல்லியும் அழைக்கிறாங்க. ரெண்டு பேரும் சொல்லி சொல்லுவாங்க, அதாவது சிந்து சமவெளி நாகரிகம் அறப்பா நாகரிகம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு காரணம் என்ன கேட்டாங்க தான் ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சதுனால வந்து அதை அப்படி சொல்லி அழைக்கிறாங்க. அடுத்தது என்னென்னா 1922 சிந்து மாகாணத்தில் லர்கா மாவட்டத்தில் 70 அடி உயரமுள்ள மண்மேடு வந்து ஒன்று கண்டுபிடிக்கிறாங்க. இதை வந்து மொகஞ்சதாரோன்னு சொல்லி சொல்கிறாங்க. இதுவும் கரெக்டு தான். சிந்து அதாவது அறப்பாவுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா மொகஞ்சதாரம் கண்டுபிடிக்கிறாங்க. அது எப்போனா 1922 சிந்து மாகாணத்தில் லர்கானா மாவட்டத்தில் 70 அடி, அதாவது 70 அடியில் ஒரு உயரமுள்ள மண்மேடு ஒன்று கண்டுபிடிக்கிறாங்க. அதுதான் வந்து மொகஞ்சதாரம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதுவும் கரெக்டு தான். அப்போ இரண்டும் சரி. அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா அறப்பா நாகரிகம் சிந்து நாகரிகம் அழைக்கப்படுகிறது. கூற்றாக காரணத்தில்
சிந்து நாகரிகத்தில் முதலில் கண்டுபிடிக்கப்பட்டதுனா மரப்பாகும். இப்போ தான் சொல்லி சொன்னேன், அதாவது அரப்ப நாகரிகம் சிந்து நாகரிகம் எனவும் சொல்லி அழைக்கிறாங்க. மாற்றி கூட கேட்கலாம், சிந்து நாகரிகம் ஹரப்பா நாகரிகம் எனவும் அழைக்கப்படுகிறதுன்னு சொல்லலாம். சிந்து நாகரிகத்தில் முதலில் கண்டுபிடிக்கப்படுது வந்து ஹரப்பா. இந்த ஹரப்பாவை ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சனால்தான் சிந்து சமவெளி நகரத்தை ஹரப்பா நாகரிகம்னு சொல்லி அழைக்கிறாங்க. கூற்று காரணம் சரி. அடுத்து பார்த்தீங்கன்னா, சிந்து சமவெளி நாகரிகத்தில் காலம் 3250 முதல் 2250 வரை உள்ள நாகரிகம் என. அதாவது பார்த்தீங்கன்னா, சிந்து சமவெளி அகழ்ந்தெடுத்தது யாரும் பார்த்தீங்கன்னா சர் ஜான் மார்ஷல் தான். அவர் வந்து கண்டுபிடிச்சிட்டது அப்புறம் பார்த்தீங்கன்னா இது எந்த காலத்தை சேர்ந்ததுன்னு சொல்லி அவர் கணக்கிடுறாரு. அப்படி கணக்கிடுறப்போ பார்த்தீங்கன்னா கிமு 3250 முதல் கிமு 2750 வரை சேர்ந்தது அப்படின்னு சொல்லி சர் ஜான் மார்ஷல் தான் வந்து சொல்கிறாரு. அவர் நூலுலேயும் வந்து அவர் எழுதியிருப்பார். அவர் சொல்கிறத வச்சு தான் பார்த்திங்கன்னா மற்றவங்களும் வந்து ஏற்றுப்பாங்க. ஓ, சிந்து சமவெளி நாகரிகம் இந்த காலகட்டத்தை சேர்ந்ததா அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறத வச்சு தான் மற்றவங்களும் ஏற்றுக்கிட்டாங்க. இதை கண்டுபிடிச்சது யாருன்னா சார் ஜான் மார்ஷல் தான் அவர். அடுத்த விஷயம் பார்த்தீங்கன்னா, சிந்து நாகரிகமும் அதன் சமகால பண்பாடும் இந்தியாவிலும் பாகிஸ்தானும் மொத்தம் எத்தனை கிலோமீட்டர் வந்து பரவி இருந்ததுன்னு சொல்லி சொல்கிறாங்க. அது பார்த்திங்கன்னா 1,300,000 கிலோமீட்டரும் சரி தான், 1.3 மில்லியன் அப்படின்றதும் கரெக்டு தான். ஏன்னா 1 மில்லியன்னா 1,000,000, அப்போ 1.3னா 1,300,000, ரெண்டுமே கரெக்டான ஆன்சர் தான். 1,300,000 சதுர கிலோமீட்டர் வந்து பார்த்திங்கன்னா சிந்து சமவெளி நாகரிகத்துடைய பயன்பாடு வந்து பரவி இருந்திருக்கு. அதில் எத்தனை கிராமம் இருந்திருக்குன்னு பார்த்திங்கன்னா, அதாவது எத்தனை நாகரிகம் இருந்திருக்குன்னு பார்த்திங்கன்னா 200 நாகரிகம் வந்து இருந்திருக்கு. சிந்து சமவெளியில் பார்த்திங்கன்னா 200 நாகரிகம் வந்து இருந்திருக்குன்னு சொல்லி சர் ஜான் மார்ஷல் தான் வந்து கண்டுபிடிக்கிறார். அதாவது அவர் கண்டுபிடிச்சது என்னென்னா முதிர்ந்த நில ஹரப்பா, அதாவது ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் ஸ்டேஜ் ஹரப்பாவை வந்து அவர் கண்டுபிடிச்சது வந்து பார்த்திங்கன்னா சர் ஜான் மார்ஷல் தான். அதில் எத்தனை கிலோமீட்டர் பரவி இருந்ததுன்னா 1,300,000 கிலோமீட்டர் சதுர கிலோமீட்டர் வந்து பரவி இருந்திருக்கு. சுமார் 200 கிராமங்கள் வந்து அதில் இருந்திருக்கு. அதாவது கிராமங்கள் வந்து 200 கிராமம் இருந்திருக்கு. நாகரிகம் எவ்வளோன்னு பார்த்திங்கன்னா 6 பெரிய நாகரிகங்கள் சிந்து சமவெளியில் 6 பெரிய நாகரிகங்கள் வந்து இருந்திருக்காது வந்து சொல்கிறாரு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா காலப்பகுதியினுடைய காலப்பகுதி என்னென்னா வெண்கல காலப்பகுதினு சொல்லி சொல்கிறாரு. ஏன்னு பார்த்தீங்கன்னா இவங்க வந்து வெண்கலத்தை வந்து ஃபஸ்ட்டு அதாவது செம்பு வந்து பயன்படுத்தியிருக்காங்க. அதனால் வந்து இது வெண்கல காலம் அப்படின்னு சொல்லியும் சொல்கிறாங்க. இதனோட புவி எல்லைன்னு பார்த்திங்கன்னா தெற்கு ஆசியா, ஆசியாவையில் தெற்கு பகுதியில் இருக்கக்கூடிய இடத்துல தான் வந்து இந்த சிந்து சமவெளி நாகரிகம் பரவி இருக்குது. இதுதான் வந்து தெற்கு ஆசியா. இதெல்லாம் யார் சொல்கிறதுன்னு பார்த்திங்கன்னா சர் ஜான் மார்ஷல் தான் வந்து கண்டுபிடிச்சு சொல்கிறாரு. அடுத்து பார்த்திங்கன்னா சிந்து சமவெளி நாகரிகம் எங்கெல்லாம் பரவி இருந்திருக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதாவது அதனுடைய நாகரிகங்கள் 6 பெரிய நாகரிகங்கள் இல்லையா, அதை தவிர்த்து இன்னும் இருக்கிற நாகரிகங்கள்லாம் பார்த்திங்கன்னா எங்கெங்கெல்லாம் பரவி இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஹரப்பா, இந்த ஹரப்பான்றது எங்கே இருந்துச்சுன்னு பார்த்திங்கன்னா பஞ்சாப் பழைய பாகிஸ்தான் இந்த பகுதி சேர்ந்தது தான் வந்து ஹரப்பா. ஹரப்பா கண்டுபிடிக்கப்பட்ட இடம் வந்து இங்கே. முகநதரை எங்கே கண்டுபிடிச்சாங்கன்னு பார்த்திங்கன்னா சிந்து பாகிஸ்தான், அதாவது சிந்து நதிக்கரையோரம் பாகிஸ்தான் பகுதியில் வந்து கண்டுபிடிக்கப்பட்டது தான் மொகஞ்சதாரோ. அடுத்து பார்த்திங்கன்னா லோத்தல் ரூபார், இது எங்கே கண்டுபிடிக்கிறாங்கன்னு பார்த்திங்கன்னா சட்லஜ் நதியோரம் குஜராத் பஞ்சாப் ஆகிய பகுதிகளில் பார்த்திங்கன்னா இதை கண்டுபிடிக்கிறாங்க. அடுத்து காளிபங்கன் எங்கே இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா இந்த பகுதியெல்லாம் பார்த்திங்கன்னா சிந்து சமவெளி நாகரிகத்தோட எல்லைப்பகுதிகள் அப்படி இல்லைனாக்க அவனுடைய நாகரிகம் வாழ்ந்த பகுதிகள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நேர்ந்திராக 1, 2, 3, 4 தான் இருக்குது ஆன்சர். அடுத்தது சாகந்தாரோ, சாகந்தாரோ பார்த்திங்கன்னா சரஸ்வதி நதியோரம் அதாவது ராஜஸ்தான் பகுதியில் இருக்கக்கூடியது இந்த சாகந்தாரோ. தோல்வீரா பார்த்திங்கன்னா கபீர் மாவட்டம் குஜராத் மாநிலத்தில் வந்து இருக்குது. கோட்டேஜி பார்த்திங்கன்னா சிந்து மாகாணத்தில் இருக்கக்கூடியது தான் கோட்டேஜி. பனவாலி பார்த்திங்கன்னா ஹரியானா. சூர்கோட்டை பார்த்திங்கன்னா குஜராத். இந்த இடத்துலலாம் பார்த்திங்கன்னா சிந்து சமவெளி நாகரிகம் வந்து பரவி இருந்திருக்கு. இதுதான் வந்து இதெல்லாம் கண்டுபிடிச்சது யாரும் பார்த்திங்கன்னா சர் ஜான் மார்ஷல் தான். அவர் மட்டும் இல்லைனாக்க நமக்கு இந்த சிந்து சமவெளி நாகரிகத்துடைய முக்கிய பண்பாடு வந்து கிடச்சிருக்காது. அதை பற்றி நம்ம ஆராய்ச்சியும் பண்ணியிருக்க மாட்டோம், எல்லாம் மறைஞ்சிருப்போம். அதுக்கு காரணம் யாருன்னு கேட்டிங்கன்னா சர் ஜான் மார்ஷல் தான். ஓகேங்க, இது வரைக்கும் போதும். நெக்ஸ்ட் கிளாஸில் அடுத்த வீடியோஸ் பார்க்கலாம். இது வந்து நம்ம ஸ்கூல் புக்ஸ்ன்னு தான் முக்கவாசி எடுத்திருக்கேன். நீங்கள் ஸ்கூல் புக்ஸை கவர் பண்ணால் போகும், எடுத்து வச்சு பாருங்கள். இதை நீங்கள் ஸ்கூல் புக்கில் படித்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இதான் நிறைகள் குறைகள் தான் சொல்லுங்கள். தேங்க்யூ.